கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாய் இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. இந்த வியாழக்கிழமை காலையில் நாம் ஒரு சிறு வேத பகுதியை தியானிப்போம். இயேசையாவின் புஸ்தகம் 26:3 நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஸோ இயேசையாவின் புஸ்தகத்தில் 6 வரைக்கும் அவர் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொல்லுகிறவர். ஏதோமின் பாரம் விதமாய் ஒவ்வொரு இடங்களினுடைய பாரம் என்று சொல்லி, ஆனால் என்றைக்கு தேவனாகிய கர்த்தரோடு நேரிட்டுள்ளதான ஒரு சூழலில் அவர் சந்திக்க ஏற்பட்டதோ, அவரை குறித்த ஒரு தரிசனம் ஏற்பட்டதோ, அன்றிலிருந்து அவர் நம்பிக்கையின் தீர்க்கதரிசியாய் மாறினார். அன்று முதல் அவர் கட்டுதலின் தீர்க்கதரிசி, எதிர்காலத்திற்குரியதான நன்மையான தீர்க்கதரிசி, மேசியா தீர்க்கதரிசி என்று பல பெயர்களில் அறியப்பட்டவராயிருந்தார். இங்கே வாசிக்கும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள். இந்த காலை வேளையில் இந்த நாளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நம்பிக்கை வேற எங்கே இருக்க வேணாம், ஆண்டவராகிய கர்த்தர் பேரில் உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். அப்படி இருந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். இந்த நாட்களின் மிக அதிக தேவை, நிச்சயமான தேவை, அவசரமான தேவை என்னவென்று கேட்டால் மனதிலே சமாதானம். அந்த சமாதானத்தை தர நமது ஆண்டவராலே அன்றி வேற ஒருவராலும் முடியவே முடியாது. ஆகையினால்தான் வேதவசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவரை எக்காலத்திலும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அந்த கன்மலையின் மேல் கட்டப்பட்ட மனுஷன் அசைய மாட்டான். பெரும் மழை பெய்யலாம், பெரும் காற்றடிக்கலாம், பெரும் வெள்ளம் அதன் மேலே மோதி அடிக்கலாம், அந்த வீடு நிலைத்து நிற்கிற வீடு. இந்த நாளிலே கர்த்தராகிய கன்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டினவர்களாய், அவரை நம்புகிறவர்களாய், நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த பகல் வேளையில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தார். உறுதியாய் பற்றி கொண்ட மனத்தை விடுவாய் உங்களுடைய ஜனங்கள் காண ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும். தேவநாமத்தை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், சமாதானத்தை கண்டுகொள்ளுங்கள். தேவநாயகர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளெஸ் யூ.